அக்டோபர் 6 2017 அன்று சில்க் மார்க் கண்காட்சி மற்றும் விற்பனையை புகழ்பெற்ற முன்னிலை மற்றும் சினிமா நடிகை மற்றும் சமூக ஆர்வலர் பத்மஸ்ரீ திருமதி வித்யாபாலன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். பெருமைமிக்க கலாச்சார சின்னமான சேலையினை இன்றைய நவீன ஆடைகளிடையே முன்னிலைப்படுத்துவதில் இறங்கி அதில் வெற்றியும் கண்டுள்ளார். திருமதி வித்யாபாலன் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் முன்னிலை சினிமா நடிகையாக மட்டுமின்றி பல்வேறு சமூக நலப்பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அந்த வகையில் பட்டுத்தொழிலில் ஈடுபட்டுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் நலன் கருதி, குறிப்பாக பெண் தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக தன்னை சில்க் மார்க்கின் கௌரவ தூதராக இணைத்துக் கொண்டுள்ளார். இந்த கண்காட்சியினை இந்திய சில்க் மார்க் நிறுவனம் நடத்துகிறது. இந்த நிறுவனமானது மத்திய பட்டு வாரியம், ஜவுளி அமைச்சகம், இந்திய அரசின் கீழ் இயங்கும் ஒரு சங்கமாகும். இச்சங்கமானது கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கண்காட்சி நடத்தி வருகிறது. இதுவரை 110க்கும் மேற்பட்ட சில்க் மார்க் கண்காட்சிகளை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடத்தியுள்ளது. சில்க் மார்க் லேபிள் 100% தூயப்பட்டிற்கு மட்டுமே உத்தரவாதம் அளிக்கும் ஒரு தர முத்திரையாகும். இந்த கண்காட்சியில் இடம்பெறும் ஆடைகள் அனைத்தும் இந்திய சில்க் மார்க் நிறுவனத்தின் அங்கத்தினர் ஆவர். மேலும் இங்கு விற்பனை செய்யப்படும் சேலைகள், பட்டாடைகள் அனைத்தும் 100% தூயப்பட்டாகும். இந்தியா பட்டு உற்பத்தியில் 2வது இடத்தில் இருந்தாலும் உலக அளவில் பட்டினை அதிகமாக உபயோகிப்பதில் இந்தியாவே முதலிடத்தில் உள்ளது. அதிலும் குறிப்பாக பட்டுச்சேலைகள் தான் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. இன்றளவும் இந்தியாவில் பட்டுச்சேலைகள் கைத்தறியில் தொடர்ந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது மற்றும் இதர பட்டு ரகங்கள், விசைத்தறியிலும் கைவினைப் பொருட்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டுத்துறையில் 25 மாநிலங்களைச் சேர்ந்த 59,000 கிராமங்களில் சுமார் 30 லட்சம் மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பத்மஸ்ரீ வித்யாபாலன் அவர்கள் உரையாற்றினார். நமஸ்காரம். இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நான் பாலக்காடு தமிழ் பேசுறேன். அப்போ ஐ வில் ஸ்டிக் டு இங்கிலீஷ். பட் நான் சென்னைக்கு ரொம்ப வருஷம் கழிஞ்சு வந்திருக்கேன். அதுலயே ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ சில்க் மார்க் ஃபார் இன்வைட்டிங் மீ டு சென்னை அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி சில்க் மார்க் எக்ஸ்போஜர். எனக்கு சாரி உடுத்திக்க ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நான் காஞ்சிபுரம் சாரி நிறையவே கட்டிப்பேன். And I wear all kinds of silk sarees from across the country. So when the Silk Board of India approached me and they said, you know, a lot of people get cheated because they buy sarees thinking it's silk when it's not silk. And for everyone, every penny that goes out to buy something is hard-earned money. So you should get your value for money. And the Silk Mark label assures that value for money by making sure that, you know, what you buy is pure silk. It is really the only assurance of purity of silk. Then I also feel happy that by instituting the Silk Mark, we safeguard the interests of, you know, farmers, dealers, weavers, craftsmen from across the country, 70% of whom are women. So in our own way, we are contributing to supporting the livelihood of so many people, almost 10 million people across the country. So the Silk Mark, looking for the Silk Mark label in the silk you buy has multiple benefits. That I know silk from, I know genuine silk from fake silk most of the time, but still sometimes the fake is so, looks so authentic, it's difficult to tell. So it gives me great amount of pride and pleasure to be associating with the Silk Board of India and to be bringing the message of Silk Mark to all of you. You know, I've grown up watching the most beautiful women in my life in the country wear beautiful silks. My favorite, of course, is Kanjivaram, but there's Banarsi. There are so many other types of silks, Garhwal, that people from all across the country wear. And I think it's in our own interest to make sure that the Silk Mark is there on the silk you buy. So please do that. We will be also preserving the tradition and culture and heritage of our beautiful country by doing so. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சென்னை வந்திருக்கேன். I'm talking about sarees, about silks. I'm in a Kanjivaram.
தலையில பூ போட்டுட்டு when the Bharatanatyam dance you both performed really well. I must personally apologize to you for all the confusion because I know how it is as artists when you're up on stage and there's so much commotion, but you performed very calmly. So congratulations to you and your gurus, and God bless you. And you know, thank you for all your efforts, Mr. Hanumant Rayappa, Gopalji, of course, for your continuing efforts, Mr. Satish Kumar, Mr. Puneet. It's wonderful to be with all of you on stage, and more power to what we're trying to do. There's lots of exciting stuff we're planning with regard to Silk. Please watch out, and until then, make sure that you buy Silk. Only Silk that has the Silk mark. Nandri. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.